இப்ப ஆன்லைன்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, ஒரே இதுல பார்ட்டிஷன் பார்ட்டிஷனா வச்சுட்டு இப்படி பிரஸ் பண்ணா இந்த ஸ்பைசஸ் கொட்டு பாத்திருக்கீங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ங்க இது. ஓகே இது பாத்தீங்களா, இது இப்படி இருக்கா, இது நீங்க உள்ள இப்படி கை வச்சு இப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் வேலை முடிஞ்ச வாட்டி இப்படி அழுத்திட்டீங்கன்னா இது இந்த மாதிரி ஆயிடும். இப்படி காய் வெட்டிக்கிட்டே இருப்பா, இப்படி துறப்பா, இப்படி போடுவா, இப்படி மூடிடுவா, அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இதெல்லாம் நான் இங்க எங்க போனாலும் பார்க்க முடியாது. இது வேணா இன்னும் கூட நம்ம பெர்ஸ் பண்ணிக்கலாம். இது 100, 200, 300 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்க சூப்பரான குவாலிட்டி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குவாலிட்டி. இதெல்லாம் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பாத்தீங்கன்னா இதுதான். நம்ம கிட்ட இருக்கிற கம்மலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இதை வச்சா கூட எனக்கு பத்தாது, அவ்வளோ இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் போயிடுமா, இல்லை இதில் ஏதாவது வாசனை வந்துடுமா அப்படின்லாம் இருக்க வேண்டாம். நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக். குழந்தைங்க இப்போதான் பிறந்திருக்கு, வளர போகிறாங்கன்னாலும் இதை போட்டுட்டு இதில் நீங்கள் தவழ விட்டீங்கன்னா அந்த முட்டிலாம் ஒன்றுமே ஆகாது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. எனக்கு இதில் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே யாருக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கும் சொல்லுங்கள். அப்புறம் இப்போ ஸ்கூல் திறக்க போது வாட்டர் பாட்டில்ஸ் கம்பல்சரி. ஸோ வாங்குறத நல்ல வாட்டர் பாட்டிலாக வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் லாங் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்டடியாக இருக்குது. ஸோ அப்போது இது ஹெவி ஹெவி, என்ன மாதிரி யாராவது எடுத்தாலே தூக்கி போட்டு உடச்சுட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த பக்கமே போகாதீங்க. நீங்கள் அக்ரலிக் வாங்கிக்கோங்க பார்த்தீங்களா, எப்படிலாம் பண்ணுறோம் பாருங்க. ஆ இது நல்லா இருக்குது. இந்த கடைக்குள்ளே வந்த உடனே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எதுவாக இருந்தாலும் ஹைஜீனிக்காக இருக்கும், டஸ்ட் எல்லாம் படாமல். இந்த குவாலிட்டி ஆஃப் த வுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இது மேலே அந்த நைலான் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இந்த இந்த பிளாஸ்டிக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு. ஹாய், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ்ரீ லைஃப் ஸ்டைல். கடைசியா நான் இந்த ஆர்கனைசர்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, நல்லா வியூஸ் போயிருந்தது. இங்கேயும் நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கீங்க. வாங்கினது இல்லாம நீங்க வாங்கி போய் சேல்ஸ் கூட பண்ணிருந்தேன் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நியூவான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நான் அது ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டேன். இதுல ரேட் உங்களுக்கு சொல்ல முடியாது. லாஸ்ட் டைம் ஒன் மந்த் மட்டும்தான் ஆஃபர்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம நல்ல ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்கன்றதுனால அந்த ஆஃபரை திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேட் சொல்ல முடியாது, டைரக்டா வந்து வாங்கிக்கோங்க. இது ஆன்லைன் கடை கிடையாது. ஏன்னா இப்ப இதுல வந்து சைசஸ் வேரி ஆகும், இதுல சின்ன சைசஸ் பெரிய சைசஸ் அப்படிலாம் வரும். சோ வேரி ஆகும் போது இதுக்கான ரேட்ஸ் சைஸ் எல்லாம் போட்டு டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு போட முடியாதுன்றதுனால டைரக்ட் சேல்ஸ் மட்டும்தான். நீங்க வாங்கி சேல்ஸ் பண்றதா இருந்தாலும் இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சோ எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்கனைசர்ஸ், லேடிஸ்னால எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம். அங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே நம்ம ஸ்டார்டிங். இப்ப ஸ்கூல் திறக்க போறாங்க, சோ அதுக்குள்ள இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். நான் கடவுள வேண்டிக்கிறேன், நான் எடிட் பண்ணி போட்டணும்னு சொல்லி நினைச்சுக்கிறேன். இப்ப இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸஸ் ஹாட்டா போட்டா ஹாட்டா, கோல்டா போட்டா கோல்டாவே இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இம்போர்ட் குவாலிட்டியில இங்க கிடைக்குது. இது 100, 200, 300 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்க சூப்பரான குவாலிட்டி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குவாலிட்டி. சோ உங்களுக்கு எப்படி வேணுமோ, இப்ப லஞ்ச் பாக்ஸ்னா கம்பல்சரி தேவைப்படும்ல, அந்த மாதிரி எப்படி வேணுமோ இந்த மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இந்த அந்த ஸ்பில் ப்ரூஃப் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குப்பா இங்க. சோ இதை நான் கடைசியா பிரிச்சு காட்டுறேன், இல்ல ஷார்ட்ஸ்ல பிரிச்சு காட்டுறேன், அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இங்க இருக்கு. சோ இது ஆன்லைன் பர்பஸ் பண்ண முடியாது, நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் லஞ்ச் பாக்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா. அதே போல இந்த ஆர்கனைசர்ஸ், நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வச்சுப்போம் பாத்தீங்களா, அது வெறுமனே ரவுண்ட் ரவுண்டா பார்த்து போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரிலாம் போட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த வெஜிடபிள் கட்டர்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நம்ம ரெகுலரா வாங்குறது இதெல்லாம் வந்து மீஷோல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, ரெகுலரா பார்ப்போம். பட் எங்க போய் செக் பண்ணி வாங்குறதுன்னு நினைப்பீங்க இல்லையா, இங்க வந்தா செக் பண்ணி வாங்கிக்கலாம். கேடி நம்ம ரெஸ்ட் ரூம்ல வைக்கிறதுக்கு, கிச்சன்ல வைக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம அழகாவும் இருக்கும் பாக்குறதுக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இல்லாம ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் தெரியும், ரொம்ப ராயல் அண்ட் ரிச் அண்ட் லுக்கா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக இப்ப இது மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்றாங்க. அப்புறம் நம்ம இந்த கம்மல் போட்டு வைக்கிற ஆர்கனைசர்ஸ், பென்சில் பாக்ஸ் போட்டு வைக்கிற ஆர்கனைசர்ஸ், அந்த மாதிரிலாம் இங்க நிறைய இருக்குங்க. உங்களுக்கு இந்த டேப்லெட் பாக்ஸஸ் எல்லாம் வேணும், எடுத்துட்டு போனோம் தனித்தனியா ஒவ்வொன்றத்துக்கும் இண்டிவிஜுவலா மூடி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ட்ரை பண்ணலாம். ஸோ தனித்தனியாக வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்க்குள்ளே வச்சுட்டு நீங்கள் போயிடலாம். அது மாதிரி நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் ஒன்று ஓப்பன் பண்ணலாம், இந்த பக்கம் ஒன்று ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பாபி பின்ஸு, இந்த பக்கம் லிப்ஸ்டிக், ஐ ஷேடோஸ் அந்த மாதிரிலாம் போட்டு தனியாக கொண்டு போகலாம். டேப்லெட் பாக்ஸில் இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒன்றா எங்கன்னா போகிறீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள், இந்த பக்கம் உங்கள் ஹஸ்பண்டு, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் நீட் நீட் பொருள் எல்லாம் எதனா வைக்கணும் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் நல்ல கண்டெய்னர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் டூல்ஸ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பாக்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
சோ நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம். என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பாத்தீங்கன்னா இதுதான். நம்ம கிட்ட இருக்கிற கம்மலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இதை வச்சா கூட எனக்கு பத்தாது, அவ்வளோ இருக்கு. இந்த பார்ட்டிஷன்ஸ் ஃபிக்ஸடா இருக்கு, இல்லை எனக்கு ஃபிக்ஸட் இல்லாம எனக்கு பார்ட்டிஷன் பண்ற மாதிரி வேணும்னாலும் நீங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம், அதுவும் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னா இதை எடுத்துகிட்டு போகிறேன், அந்தளவுக்கு அது நல்லா இருக்கு. இப்போ நான் செயின்லாம் போட்டு வைக்க போகிறேன்னா இந்த மாதிரி போட்டு வைக்கலாம், நெக்லஸ்ஸு செயின்னு ஒன்னோட ஒன்று உரசாமல். நம்ம நிறையமே எக்ஸ்பென்சிவாக கொடுத்து தான் வாங்குவோம், அதில் கெட்டு போகாமல் உரியாமல் தோல் உரியாமலாம் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், லைஃப் நல்லா வரும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூலுக்குலாம் கொடுத்து அனுப்புறதுக்கெலாம் இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் நல்லாயிருக்கும்ப்பா. அப்புறம் இது இது இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ்க்குள்ளே இன்னொரு பாக்ஸ், அந்த மாதிரி நெஸ்டிங்லாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. ஒன்று ஒன்று நான் காமிச்சேன்னா நான் பாட்டு சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து த்ரீ சைடு போட்டிருக்க மாதிரி, இது நீங்கள் எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இப்படி இப்படி பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அங்கங்கே இதை உடச்சி இப்படி பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். இதை உடைக்கணும், உடச்சி உடச்சி பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் போயிடுமா, இல்லை இதில் ஏதாவது வாசனை வந்துடுமா அப்படின்லாம் இருக்க வேண்டாம், நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக். நீங்கள் வாங்கி இதெல்லாம் கூட சேல்ஸ் பண்ணலாம், இங்கேருந்து கொண்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல பர்பஸ். குட்டி குட்டி குட்டியாக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஒன்று ஒன்றுத்தையும் ரேட் சொல்லி சொன்னோம்னா நம்மளுக்கு கஷ்டமாகும் இல்லையா, அதனால நான் அப்படி அப்படியே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி நீட்டாக அந்த சில இதெல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணுவோம்ல, இன்னர்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு வைக்கிறாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குலாம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ நான் புதுசாக பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த கப் அண்ட் சாசஸ், இதில் இந்த கப் பாருங்களேன் பைல் ஒன் மாதிரியே இருக்குது, இது வந்து க்ரௌன் வச்ச மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக எத்னிக்கா அப்புறம் ஒரு மாதிரி செம்மையாக வைக்க போகிறீங்க உங்கள் க்ராக்கரி யூனிட்டு அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரிஜினல், இப்போ இதுலேயே வந்து பிளாஸ்டிக்ல உங்களுக்கு கிடைக்கும், இல்லை பிளாஸ்டிக் மாதிரி இல்லை வந்து இந்த மாதிரி கிடைக்கும், பட் இது ஒரிஜினல் பீங்கான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதில் குடிச்சா நம்ம உடம்புக்கு ஒன்றும் ஆகாதுன்னுமே அந்த மாதிரி செட்ஸ் இதெல்லாம். ஸோ ரொம்ப நல்ல குவாலிட்டியில இவங்க வச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்ட் டைம் போடும் போது நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணக்கா எனக்கு செம்மையா இருந்துச்சுக்கோ சூப்பராக இருந்துச்சுக்கோன்னா நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஒயிட் பேஸ்டு பிங்க் அந்த மாதிரிலாம் இருக்கு, வேணுங்கிறவங்க எது வேணுமோ டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வழி கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அவார்ட்ஸ்லாம் கொடுப்போம்ல கிறிஸ்டலில், அந்த மாதிரி எல்லாம் கூட இங்கே இருக்கு. அப்புறம் இந்த கண்டெய்னர் செட்ஸ், காஃபி, டீ, சுகர் அதெல்லாம் கூட இருக்கு. ஜஸ்ட் இது ஹோல்சேல் ஷாப்பு, இருந்தாலும் நம்ம விசிபிளாக எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக இப்படி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி செட்ஸ் இருக்கும் வருவாங்க, இந்த இதில் எனக்கு ஒரு 12 பீஸ் கொடுங்க, இதில் ஒரு 12 பீஸ், 6 பீசஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஷாப் இது, நம்ம பார்கெயின் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்லாம் அவசியமே இருக்காது. லஞ்ச் பாக்ஸஸ் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமிச்சல, இது வந்து ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ் ஆகும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பவுல்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருக்கு. அப்புறம் எனக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆசை, இதில் வந்து காஃபி போட்டு எல்லாரும் குடிப்பாங்க, நான் சுடு தண்ணி வச்சுட்டு சைனீஸ் மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி குடிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு நம்ம அதெல்லாம் பண்ணுவோம், ஒரு செட்டிங் பண்ணுவோம். செட்டிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்கள் இந்த கிச்சன் கண்டெய்னர் அக்ரலிக், இது கிளாஸ் கிடையாது பட் வாட்டர் நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். இப்படி வச்சு இது ஒரு கையில் திறக்கவே முடியல பாருங்க, அந்த அளவுக்கு இது டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், செக் பண்ணி வாங்கணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரி ஐட்டம் இங்கே கிடைக்குதுப்பா. இந்த கிச்சன் ரோல்ஸ்லாம் இருக்குல்ல, இதை நான் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணியிருக்கேங்க, இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு திரும்ப நம்ம அங்கே போட்டோம்னாலே நல்லா இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி பெரிய ரோலாக வாங்கிட்டு போயிருக்கேன், கிச்சன் அண்ட் இல்லை கபோர்டுலலாம் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, வந்து உங்கள் ரூம்க்கு ஏற்ற மாதிரி தீம் பேஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு பிளெயின் ரோலே போதும்னாலும் பிளெயின் ரோல் வாங்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இது நல்லா சொரசொரப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிரிப் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே. இதில் எனக்கு என்னென்ன தேவையோ நான் அதெல்லாம் ஆல்ரெடி வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லலாம் பார்ப்போம்ல, ஒரு டஸ்ட்பின், ஒரு டாய்லெட் கிளீனரு, அப்புறம் இதில் ப்ரெஷ்ஷு, ஒரு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த லிக்விட் ஊற்றி கோகல் பண்ணுறதுக்கு ஒன்று செட்டாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன், அது இங்கே கிடைக்குது. இது லாஸ்ட் டைம் கூட நான் காமிச்சிருப்பேன், நான் நியூ அண்ட் யூனிக்கான ஐட்டம்ஸ் மட்டும் நான் இப்போ காட்டுறேன். அதில் ஆர்கனைசர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, அந்த ஆர்கனைசர்ஸ் நான் இப்போ மெயினாக கவர் பண்ணுறேன். பட் இங்கே என்னென்ன இருக்குங்கிறத ஒரு ஓவர்வியூ மாதிரி காட்டுறேன். இந்த சாக்லேட் பாக்ஸஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் கூட இங்கே நிறைய இருக்குது. அப்புறம் இந்த பவுச் போட்டு வைக்கிறது அப்படிலாம் நிறைய இருக்கிறது. அப்புறம் இந்த கார்பெட் ஷீட்ஸு அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு இருக்குது. இது வந்து ஒரு பெரிய வைடான ஷாப்பு, எல்லாத்தையும் காட்டணுன்னா கொஞ்சம் கஷ்டம், அதனால நான் இது இங்கெங்கே இருக்குது அப்படின்னு மட்டும் காட்டுறேன். அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில்ஸு, எல்லா டைப் ஆஃப் பாட்டில்ஸும் இருக்கும். கேனோ பாட் அப்படிங்கிற இந்த இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு. அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் செட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா,
முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அக்ரூட் அதெல்லாம் போட்டு வச்சுட்டு வரவங்களுக்கு அப்படியே ஹைஃபையா கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் வளருவோங்க, வளருவோம், வளர்ந்துட்டு நம்ம அது மாதிரிலாம் நம்மளும் எல்லாரும் இன்வைட் பண்ணுவோம், சரியா? அப்புறம் இதுல நீங்க வந்து இந்த மார்பிள்ல வேணும் ட்ரே அப்படின்னாலும் மார்பிள்ல வாங்கிக்கலாம், அக்ரலிக் வேணும்னாலும் அக்ரலிக்ல வாங்கிக்கலாம், அப்புறம் இந்த மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ எல்லா விதமான ட்ரேஸ் பாத்தீங்கன்னா இங்க அவைலபிளா இருக்கும். ஸோ இப்ப இந்த இது வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ன்றதுனால இது முன்னாடியே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. முன்னெல்லாம் லாஸ்டா வச்சிருந்தாங்களா, லாஸ்ட் வீடியோ யார் யார் பாத்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இப்ப ஸ்கூல் திறக்க போது வாட்டர் பாட்டில்ஸ் கம்பல்சரி. ஸோ வாங்குறத நல்ல வாட்டர் பாட்டிலா வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் லாங் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்டடியா இருக்கு. ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்னு சொல்லி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ட்ரே ட்ரேவா இருக்கு. எப்பங்க வீடு கட்டி முடிச்சு எப்பங்க நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே, இந்த மாதிரி கிளாசஸ், இந்த குட்டி சைசஸ், அப்போ இது ஹெவி ஹெவி, என்ன மாதிரி யாராவது எடுத்தாலே தூக்கி போட்டு உடச்சுட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பக்கமே போகாதீங்க, நீங்க அக்ரலிக் வாங்கிக்கோங்க பாத்தீங்களா, எப்படி எல்லாம் பண்ற பாருங்க. இல்ல நான் பொறுப்பா இருப்பேன், நான் ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்கன்னா கிளாஸ்ல வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இங்க பாருங்க அந்த ட்ரேஸ்க்கே ஒரு தனி செக்ஷன் வச்சிருக்காங்க. இது பக்கா ஹோல்சேல் ஷாப் தாங்க, நீங்க பாக்குறதுக்கு பொட்டிக் மாதிரி இருக்கேன்லாம் நினைச்சுக்காதீங்க, பக்கா ஹோல்சேல் ஷாப்பு. ஆனா டிஸ்பிளேக்கு இந்த மாதிரி வச்சிருப்பாங்க, இதுல எனக்கு 12 கொடுங்க, இதுல 20 கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஓகேவா, நைஃப் செட். அப்பா நான் ஒரு நைஃப் பிரியை பாத்தீங்களா, எத்தனை நைஃப் இருந்தாலும் எனக்கு பத்தாது, இந்த மாதிரி நைஃப் செட்ஸ்லாம் கூட இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் ஆன கிச்சன் இது பாத்தீங்களா, நல்ல டைட்டு ஏர் டைட்டு அக்ரலிக். இது கிளாஸ், இது கிளாஸ் அக்ரலிக்கா, அக்ரலிக் மாதிரி இருக்கு. இதுல கிளாஸும் இருக்கு, இதுல ஓவல் ஷேப் வேணும்னா சாரி இது ரவுண்ட் ஷேப் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இந்த ஸ்கொயர் ஷேப் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், எல்லாமே ஏர் டைட்டடா இருக்கு. அப்படி இல்லை எனக்கு இப்படி வேணும்னாலும் இப்படி வாங்கிக்கலாம். ஓகே, எல்லாமே ஏர் டைட்டடு, உள்ள இருக்கிறது தெரிய வேண்டாம் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது திறக்கவே முடியல, இது இன்னும் ரொம்ப டைட்டா இருக்கு. ஓகே, ஸோ அது ஒரு ரெண்டு தடவை திறந்தா சரியா போயிடும். இது இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, இப்படியும் ஓபன் பண்ணலாம். ஸோ கிச்சனை நீங்க ஃபுல்லா மேக் ஓவர் பண்ண போறீங்க, எனக்கு பெஸ்டா வேணும் அப்படின்னா நீங்க ரத்தன் ராஜுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரேல நம்ம பார்ப்போம்ல, சால்ட் அண்ட் பேப்பர் அதெல்லாம், அப்புறம் இந்த ஹாட் பாக்ஸஸ் அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் டடான் 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 டடான், இங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைஸ் பாக்ஸ், அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கான நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இவ்வளோ வெரைட்டிஸ் நீங்க வேற எங்க போனாலும் சத்தியமா பார்க்க முடியாதுங்க, நான் பார்க்கல இது வரைக்கும். நீங்க வேற எங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா கூட எனக்கு சொல்லுங்க. இதெல்லாம் இந்த டிராவலுக்கு போகும்போது நம்ம அந்த இது தண்ணி கொண்டு போவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ், நான் அதை உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன் கடைசியா. இது எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஓகே, அச்சோ எனக்கு வீடு இது மாதிரி கொடுத்துட்டு ஒரு விளாகிங் போடுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டெய்லி தொடச்சி தொடச்சி இப்போ இது பண்ணி இதை போட்டு அதில் தூக்கி வச்சு அதை போட்டு இதில் தூக்கி வச்சு அப்படிலாம் பண்ணுவேன் நான். இப்போ ஒரு டைனிங் டேபிள்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு சைக்கிள், சைக்கிள் மேலே நீங்கள் சால்ட் அண்ட் பேப்பர் இல்லை ஊர்காய் அப்படிலாம் வச்சுக்கலாம். இது நீங்க ரொம்ப காஸ்ட்லி பர்சன், நான் இப்படிதாங்க இருப்பேன் அப்படின்னு யாரெல்லாம் இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி சோப்பு லிக்விட் இருக்குல்ல ஹேண்ட் வாஷ், அதை இதை ஊற்றி அப்படியே அழகாக நம்ம ஒரு ஷார்ட்ஸ்ல எல்லாம் போப்போம், டக் டக் டக்குன்னு சத்தம் வரமே அந்த மாதிரி வச்சு இது மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஷார்ட்ஸ் பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்லங்க, அந்த சவுண்டுக்காகவே நம்ம அது மாதிரி பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, லாஸ்ட் டைம் ஆர்கனைசர் ஆர்கனைசர் ஆர்கனைசர்ன்ட்டு, இது வந்து கேக் மோல்டிங், இதுக்கு கீழே வந்த ஆர்கனைசர்ஸ் இருக்கு பாருங்க. எத்தனைப்பா என்னப்பா எல் அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திர மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இதுதான் பேஸ்கெட்ஸ், எல்லா கலர் மூடியோட இது இருக்கா, இதுக்கான மூடிகள் இதெல்லாம். ஸோ உங்க வீட்டுக்கு லாஸ்ட் டைம் நீங்க பண்ண ஒரு தப்பு, சைசஸ் பார்க்காம வந்து வாங்கிட்டீங்க. உங்க வீட்டினுடைய டெப்த், இந்த இந்த டெப்த், இப்ப இந்த டெப்த் இருக்கு இல்லையா, இந்த டெப்த் அழுத்துட்டு வாங்க. இந்த அகலம் அளந்துட்டு வந்து அதுக்கேத்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத செக் பண்ணி வாங்கிக்கலாம். எவ்வளவு அழகா இருக்குல்ல அச்சோ, இதெல்லாம் பார்க்கும் போதே எல்லா ட்ரெஸ்ஸஸையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடணும், எல்லா இதுவும் போட்டு தூக்கி அழகா வச்சிடணும் அப்படின்னு தோணுது. எல்லா ஷெல்ஃபுக்குள்ளவும் இது மாதிரி ஒன்னு ஒண்ணு இருக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. எப்ப பண்றது, டைம் இருக்க மாட்டேங்குதே. அந்த மாதிரி பண்ணணுங்க, சீக்கிரமா பண்ணணும். இந்த மாதிரி ரவுண்டா கூட இருக்கு பாக்ஸஸ், சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு நெஸ்டிங் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அந்த டஸ்ட்பின் இருக்குல்ல, டஸ்ட்பின் மெட்டல்ல இருக்கு. இல்லைங்க எனக்கு இப்படிதான் வேணும், கலர்ஃபுல்லா வேணும்னா குழந்தைங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம்.
ஃபாரினர் தாங்க இதெல்லாம் அழகா அழகா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நிறைய பேர் வந்து கேரி பேக் அவாய்ட் பண்றோம்ல, அதுக்கு பதிலாக கூட காய்கறி இதுல போய் வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர்வா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த பாருங்க, இப்ப நீங்க பார்த்தது இல்ல ஜுஜுபி, இப்ப பாக்க போறீங்க பாருங்க. இதெல்லாம் தான் ஆர்கனைசர்ஸ், எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல கிடைக்குங்க. ப்ராமிஸ்லி சொல்றேன், எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும். இந்த மாதிரி பேஸ்கட்ஸ் உங்க இது பெயிண்ட் கலருக்கு ஏத்த மாதிரி நீங்க இப்படி எல்லாம் எடுத்துக்கலாம். இது நல்லா இருக்கு. ஓகே, இது பாத்தீங்களா, இது இப்படி இருக்கா, இது நீங்க உள்ள இப்படி கை வச்சு இப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் வேலை முடிஞ்ச வாட்டி இப்படி அழுத்திட்டீங்கன்னா இது இந்த மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ ஸ்பேஸ் சேவிங் இடம் கிடையாது இல்லையா, அவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கெல்லாம் இல்லை, எல்லாருக்குமே இடம் கிடையாது. முன்னெல்லாம் வந்து ரெண்டரை கிரவுண்டில் வீடு வாங்கி வச்சுட்டு அதில் நம்ம அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சு வச்சுருப்போம், வீடு பெருசாக தெரியும். இப்போ கால் கிரவுண்டில் வீடு கட்டலாமான்லாம் இருக்கும்போது இந்த ஆர்கனைசர்ஸ் கம்பல்சரி நம்மளுக்கு தேவைப்படும். இது நல்லா இருக்கு பார்த்தீங்களா. டஸ்டே படக்கூடாது. குழந்தைங்க ட்ரெஸ் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா டஸ்ட் படாமல் இருக்கிறதுக்கு இப்படி போட்டு வச்சிடலாங்க. அப்படி இல்லை வேற ஏதாவது இந்த இதுக்கு மேலே பெருசாக வருது பொருட்கள் அப்படின்னா அதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஃப்ரூட் பேஸ்கெட்ல கூட யூஸ் பண்ணலாம். நிறைய ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பாத்தீங்களா, மல்டி கலர்ல இருக்குப்பா, இது செமையா இருக்கு. மல்ல நிறைய கேடிஸ் இருக்குங்க. ஓகே, நம்ம ஃப்ரிட்ஜ்ல வந்து இப்படி போட்டு வைப்போம்ல, அந்த கொஞ்சம் கேப் கூட மிஸ் பண்ணாம போட்டு வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 4-5 எக்கு கூட போட்டு வச்சுக்கலாம். இல்ல வேற ஏதாவது பொட்டேட்டோஸ் இல்ல ஸ்ட்ராபெரிஸ் அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது இந்த பேஸ்கெட்ஸ்ல இந்த சாசஸ் அதெல்லாம் வச்சுட்டு இப்படி இந்த ஓரமா வைக்கிறது, இல்ல நம்ம இன்னர்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி இல்ல குழந்தைங்களோட சாக்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு பக்கமா வச்சுட்டீங்கன்னா அவங்க அழகா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய டீசென்டான கலர்ஸ்லயும் இருக்கு, டீசென்டான டிசைன்ஸ்லயும் இருக்கு, நல்லா இருக்கு பாத்தீங்களா. இப்ப பசங்களுக்கு அந்த ஸ்டே ஃப்ரீஸ் இல்லை நாப்கின்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி போட்டு இப்படி மூடி இப்படி ஒரு ஓரமா வச்சுட்டீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். எல்லாரும் வந்து இதெல்லாம் மட்டும்தான் ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஸ்டே ஃப்ரீஸ் எல்லாம் தூக்கி எங்க ஒரு ஓரமா மூலையில போட்டு வைக்கிறீங்க, அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் தான் ரொம்ப ஹைஜீனிக்கா நம்ம எடுத்து வைக்கணும். அப்படி அதுல வந்து இன்னும் மூடி போட்டு கிடைச்சாலும் உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். இப்ப வந்து நம்ம நார்மல் இது பார்த்தோம்ல, இது வந்து ரெக்டாங்கல் ஷேப்ல இருக்கு. ஸோ நம்மளுடைய ஸ்பேஸுக்கு ஏத்த மாதிரி நீங்க அளந்து வந்துட்டு வந்தீங்கன்னா இது சூப்பரா வைக்கலாம். இதுல பெருசு சின்னதுன்னு எல்லாமே இருக்குங்க. இந்த கடைக்குள்ள வந்த உடனே எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. இப்ப இந்த மாதிரி நீங்க மூடி வச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். எது வந்தாலும் ஹைஜீனிக்கா இருக்கும், டஸ்ட் எல்லாம் படாம. சோ இது நல்லா இருக்கு. இதுக்கு மேலேயே மேலே வச்சிடலாம். இப்ப இது இந்த மூடி இருக்கிறதுனால இது மேல ஒண்ணு வச்சு இது மேலேயும் ஒண்ணு வச்சுக்கலாம். சோ உங்களுக்கு அழகா இருக்கும். இப்ப எனக்கு எந்த டிசைனும் வேணாம் டஸ்ட் டஸ்ட் போயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். கரெக்டா இருக்குப்பா, அது மூடி ஃபிட்டிங்கா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல நீங்க கிராசரிஸ் கூட போட்டு வைக்கலாங்க. கிராசரிஸ் நம்ம வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு இப்படி மூடி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்க ரவுண்ட் ஷேப்ஸ் எல்லாம் விட நீங்க இதை ப்ரிஃபர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இடம் இவ்வளவுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுக்கு மேல நீங்க நெஸ்டிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த சைசஸ் விட இது பெருசா இருக்கு பாருங்க, இது நல்லா இருக்குல்ல. இது இன்னும் நல்லா பெருசா லாங்கா இருக்கு. இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வைக்க போறீங்க, சேமியா பேக்கெட்ஸ், இந்த நீட் நீட் பேக்கெட் எல்லாம் வைக்கணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கும் நம்மளுடைய இதுக்கும் தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு அழகா வேணும்னா இது நல்லா இருக்குப்பா. ஜென்ரலா இது இப்படி வரும், இதுக்குள்ள மட்டும்தான் மூடி வச்சு வரும். பட் இந்த மூடியோடு சேர்ந்த மாதிரியே இந்த வளைவெல்லாம் சேர்த்து வச்சு வச்சு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு 100 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 100 ருபீஸ் தான் சொன்னாங்க, நீங்க வந்து சண்டை போடக்கூடாது. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வெரைட்டி இருக்கு பாத்தீங்களா. அதே போல டஸ்ட்பின் வந்து ரெகுலரா வாங்கி எனக்கு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். உடன் பெஸ்ட்ல நீங்க தீம் வச்சிருக்கீங்க உங்க வீட்டுல, எல்லாமே வந்து கபோர்டு எல்லாமே உடன்ல இருக்க, டஸ்ட்பின் மட்டும் பிளாஸ்டிக்ல இருக்குன்னு யார் போன் பண்ணாங்க எனக்கு ஞாபகம் இல்ல, அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. அழகா இருக்குல்ல. நம்ம வீடு கட்டி முடிச்சுட்டு இதுல இருந்து எது எதுலாம் அழகா வேணுமோ அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போய் வச்சிடலாம். அப்புறம் டஸ்ட்பின் இந்த அளவுக்கு வருமா அப்படின்னா வரும். இது சீல் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இது இப்படி தூக்கிட்டு இது இப்படி போடலாம். பாக்குறதுக்கு ஃபாரினர் ரேஞ்ச் மாதிரி இருக்கும். ஜென்ரலா எப்ப பார்த்தாலும் ஒரே குப்பை தொட்டி பாக்குறதுக்கு போர் அடிக்குது. குப்பை தொட்டி கூட போர் அடிக்குது, நம்மளுக்கு எல்லாம் என்ன பண்றது. எல்லாம் வித்தியாச வித்தியாசமா எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி சில பேஸ்கெட்ஸ் இருக்கு. இது வந்து கடைக்கு கொண்டு போறதான்னு சிலர் கேட்டீங்க, இது கடைக்கு கொண்டு போறது கிடையாதுங்க. இது இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி இந்த ஷெல்ஃப்ல இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்க ஒரு பிக்னிக் போறீங்க அப்படின்னா அப்ப இதுல தண்ணி பாட்டில் எல்லாம் வச்சுட்டு தூக்கிட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடியா இருக்கு. சோ உங்களுக்கு வெயிட் தாங்காம கீழே விழும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. சோ இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ உங்க வீட்டில் ஒரு நாலஞ்சு லேடிஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மூடி வச்சு ஏதாவது பிரைவேட்டா யூஸ் பண்ணணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கிராசரிஸ் எல்லாம் போட்டு டஸ்ட் படாம இருக்கணும் அப்படின்னாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெருசா இருக்குங்க, நல்லா பெருசா இருக்கு. இந்த குவாலிட்டி ஆஃப் த வுட் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இது மேல அந்த நைலான் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. இந்த பிளாஸ்டிக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு. சோ இந்த ஒரு ஒரு ஒன் இயர்ல பாத்தீங்கன்னா தூள் தூளா கொட்டுமே அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் இங்க இல்ல. அப்புறம் இந்த மாதிரி கூட இருக்குங்க, சாரி ஆர்கனைஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி சாரி ஆர்கனைசர்ஸ் இருக்கு. சோ இதுல பார்ட்டிஷனும் ஒன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டிஷன் வேணான்னா சாரி ஃபுல்லா இப்படி வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணுட்டு இந்த பக்கம் பிளவுஸ் வச்சுட்டு இந்த பக்கம் ஒண்ணு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு இதுல இந்த சீ த்ரூவா இருக்கா இதுல வச்சு நீங்க பாத்துக்கலாம். அழகா இருக்குல்ல? ஐயோ, இந்த கடையில எது வாங்கறது எதை விடுறதுன்னே தெரியலையே. நீங்க போர் அடிக்காம கலர்ஃபுல்லா பாக்கணும்னாலும் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்ப பசங்க பழம் எல்லாம் சாப்பிட மாட்டேங்குதுன்னா இதுல பழம் எல்லாம் வச்சுட்டு ஒரு டைனிங் டேபிள் மேல வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சாப்பிடுவாங்க, இந்த கலருக்காகவே வந்து சாப்பிடுவாங்க. அதே போல நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி எல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாங்க, நல்லா இருக்கும். அவங்களை கொண்டு போய் பூ எல்லாம் வச்சு சாமிகளை எடுத்து வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஒரு ஹாப்பினஸ் ஜாலியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்பாடா, இது ஒரு சுரங்கம், இந்த ஸ்டோரேஜ் சுரங்கம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இதுல இருக்க. ஆல்ரெடி நம்ம ஜெர்மன் சில்வர் வீடியோ போட்டிருப்போம், அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க, நீங்க சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த கேடி இந்த இதோட ஹேண்டிலோட இருக்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டை ஃபுல்லா தலைக்கீழா மாத்த போறீங்க, பட்ஜெட்ல மாத்தணும் அப்படின்னா தாராளமா இங்க வந்து பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா அந்த பென்சில் ஸ்டாண்ட்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல வச்சுக்கலாம், ஸ்டடி டேபிள் மேல வச்சுக்கலாம், கிச்சன்ல ஒண்ணு வச்சுக்கலாம், ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கும். இது பாத்தீங்களா? ஓகே, நம்ம ஃபைவ் மினிட்ஸ் கிராஃப்ட்ல எல்லாம் பாத்துருப்போம்ல, இப்படி காய் வெட்டிக்கிட்டே இருப்பா, இப்படி திறப்பா, இப்படி போடுவா, இப்படி மூடிடுவா, அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் நான் இங்க எங்க போனாலும் பார்க்க முடியாது. இது வேணா இன்னும் கூட நம்ம பெருசு பண்ணிக்கலாம். இதுல சின்ன சைசஸ் பெரிய சைசஸ் ரெண்டுமே இருக்கு. இது பாருங்க, இது பெருசு இது குட்டி. சோ உங்க ஃபேமிலி சைஸ் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கீங்கன்னா இது மட்டும் போதும், நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. எனக்கு இந்த ஸ்டோரேஜ் பாஸ்கெட் குள்ள வந்தா மட்டும் எனக்கு வெளில போறதுக்கே மனசு வராது, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்களே, வெறும்னே டேபிள் மட்டும்தான் இருக்குன்றவங்க, அந்த பாட்டில்ஸ் ஐட்டம்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் அதெல்லாம் இதில் வச்சுட்டு இப்படி மூடிட்டீங்கன்னா டஸ்ட் வராது. அப்புறம் இதில் லிப்ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். மீஷோல ஆன்லைன்ல அமேசான்லாம் வாங்கும்போது செக் பண்ணி வாங்க முடியாதா? ஸோ இங்கே வந்தால் செக் பண்ணி வாங்கிட்டு போகலாம். இதுக்கெல்லாம் ஆன்லைன் கிடையாது, அது ஒண்ணுதான் டிராபேக். சரி, இப்ப இதுவா குட்டி குட்டி ஐட்டம்ஸ் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸ் இருக்கு, நான் அதை காமிச்சிடுறேன் வாங்க. இப்ப ஆன்லைன்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, ஒரே இதுல பார்ட்டிஷன் பார்ட்டிஷனா வச்சுட்டு இப்படி பிரஸ் பண்ணா இந்த ஸ்பைசஸ் கொட்டு பாத்திருக்கீங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ங்க இது. 1, 2, 3, 4, 5, 6, 7 ஐட்டம்ஸ் இதுல வச்சுக்கலாம். 10 kgs வரைக்கும் பத்துமா, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா இது இப்படி நகுது, இது உள்ள தெரியுதா, அப்படி நகர்ந்து அந்த ஸ்பைசஸ் கொட்டுது. ஏய், நல்லா இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் இது ஃப்ரிட்ஜ்ல நீங்க காய் போட்டு வைக்கிறது, ஸ்பூன் ரெஸ்ட், அப்புறம் எனக்கு கப்போர்ட்ஸ் எல்லாம் இல்லக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இந்த ஸ்பூன் எல்லாம் இதுல போட்டுட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்ப பிளைவுட் மாதிரி மட்டும் போட்டிருப்போம், அது கீழே ஒண்ணுமே இருக்காது பாத்தீங்களா, ஏன்னா அதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமா இருக்கும். அவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது லாஸ்ட் டைம் இதை வச்சு காட்டல, அதனால உங்களுக்கு புரியல. சோ இங்க ஒண்ணு இந்த ஒண்ணு அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குல்ல. இது எல்லாமே பியூர் அக்ரலிக், ஒண்ணு ஆகாது, உடைச்சா கூட ஒண்ணு ஆகாது, அதுக்காக தூக்கி போட்டு கீழே உடைச்சிடாதீங்க சரியா. நான் ஒரு செக்கிங்க்கு நான் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுறேன். சோ இது மூணு இருக்கிறது, நாலு இருக்கிறது, அஞ்சு இருக்கிறது, அந்த மாதிரிலாம் வித்தியாச வித்தியாசமா இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ் தான், இல்ல நான் வேற எதுக்காவது யூஸ் பண்றதுனால அது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி பொறுத்து. இது என்னது புதுசா வந்திருக்கு, ஏதோ புதுசு புதுசா வச்சிருக்காரு பாரு, இது கேடி. இதுவும் அப்படிதாங்க, பிரஷ் டூத் பேஸ்ட் எது வேணாலும் போட்டுட்டு ஸ்பூன் எல்லாம் போட்டுட்டு இதை மூடி வச்சுக்கலாம். இல்ல தண்ணி ஒழுகுச்சுன்னா இதுல தண்ணி வந்து நிக்கும், இதை எடுத்து நம்ம இப்படி போட்டுடலாம். சோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது இதுல இன்னொரு பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த மூடியோடு இருக்கு, அப்படி இருக்கிறதுனால டஸ்ட் போகாது. இன்னைக்கு தான் எங்க பார்த்தாலும் டஸ்ட், எதில் பார்த்தாலும் டஸ்ட், எதிலும் நானே அதிலும் நானேன்னு டஸ்ட் எல்லா இடத்துலயும் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். பெரிய ட்ராக் வேணும், துணி துவைச்சு போடுறதுக்கு போடுறோம்ல, அது மாதிரி வேணும்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு சில்வர்ல, எவர் சில்வர்ல எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரூட் பேஸ்கெட்ஸ் அது மாதிரிலாம் போட்டு வைப்போம்ல, அது இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஒரிஜினல் நினைச்சுக்காதீங்க. அப்புறம் இந்த மாதிரி போடுவோம்ல பார்ட்டிஷன் பார்ட்டிஷனா,
நாலு இதுல நாலு வச்சு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமும் இருக்கு. நீங்க பேச்சுலரா குழந்தைங்க எங்கேயாவது போகுது, நீங்க எல்லாமே ரெடி பண்ணி வைக்க போறீங்கன்னா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இப்ப ஃபர்ஸ்ட் இயர் பேபி பிறந்திருக்கு, அதுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போறீங்க, இல்ல ஒரு கல்யாணம் வைக்க போறீங்க அப்படின்னா இதுல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு அழகா டெக்கரேஷனும் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது இங்க இருக்கிறது எல்லாமே. ஆடா இது எல்லாமே ஆர்கனைசர்ஸ் தாங்க. இது பாருங்க, இது இப்படி போட்டு இப்படி இழுத்து நல்லா இது கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸா இருக்குப்பா. நல்லா இது ஸ்பேஷியஸா இருக்கு. இதுல ஒரு வீடு செட்டப் வேற கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ரெண்டு ட்ரே இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். வீடே வந்து தலைக்கீழா மாத்திடலாம். பாக்குறதுக்கு அப்படி கரெக்டா அதாவது பிளேஸ்ல அதாவது வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். குழந்தைங்க கூட மிஸ்யூஸ் பண்ணாது அந்த மாதிரி இருக்கும். இது பாத்தீங்களா நல்லா இருக்கு. இதுல கூட பாருங்க, நம்ம தீமுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி இதை வச்சுக்கலாம். இல்ல நல்லா இருக்குல்ல. ஒரு கையில வீடியோ எடுத்துட்டு ஒரு கையில திறந்து காட்டுறது தாங்க கஷ்டமா இருக்கு. பாருங்க க்ளோஸ் பண்றதெல்லாம் ஈஸியா தான் இருக்கு. ஆள க்ளோஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இதை க்ளோஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இதுவும் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான். சரி நான் இப்ப குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஷாப்னுட்டு இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கா. எவ்வளோ பெரிய ஷாப்பு. இதுல ஜெர்மன் சில்வர் வீடியோக்காக மட்டுமே எடுத்து வச்சிருக்கிறது இது. ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அது இல்லாம இந்த பக்கம் போனீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா குடோன். ஸோ குடோன் போறது எனக்கு கொஞ்சம் பயமான ஒரு விஷயம் தான். இது வந்து உங்களுக்காக நான் காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி இருந்தா நீங்க வந்து பார்த்து எடுக்க முடியாதுங்கிறதுனால தான் அங்க ஒரு டிஸ்பிளே செக்ஷன் வச்சிருக்காங்க. அந்த டிஸ்பிளேல பார்த்துட்டு எனக்கு இத்தனை ஐட்டம்ஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா A1 குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும் ரத்தன் ராஜில். மற்ற ப்ராடக்ட்ஸ் இங்கே வராது. இதெல்லாம் ஃபுல்லாக ஜெர்மன் சில்வருக்கான குடோன். இப்படி இருக்குதுல்ல, அப்போ பார்க்கவே பயமாக இருக்கிறது. இது ஃபுல்லாக ஜெர்மன் சில்வருக்கான குடோனும். இது இல்லாமல் மேலே சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது குடோன் ஹோல்சேல்னு சொன்னால் நம்புறீங்க, நம்பணும் இல்லையா? அதுக்காக நான் உங்களுக்கு எவிடன்ஸ் காமிச்சிருக்கேன். ஓகே, மேட்ல பார்த்தீங்கன்னா இத்தனை வெரைட்டிஸ் இருக்குமான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்கேஸ் நல்லா வாட்டர் ப்ரூஃப், நம்ம சவுத் இண்டியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிட்டு வருவோம் காலெல்லாம் டாய்லெட் போனாக்கா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா தண்ணி வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், நல்லா நம்ம தண்ணி அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கீழே போட்டாக்கா மடங்காமல் கொள்ளாமல் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்லிப் மேட்டு தான். இந்த பக்கம் ஸ்ட்ரிக் இதுவாக இருக்கிறதுனால இப்படி போட்டிங்கன்னா மடங்கி போகாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு 200 ருபீஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் வீட்டுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ரவுண்டாக ஃப்ளாரல் டிசைன்ஸ் தான் வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். டோர் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இப்படி வேணும், என்னோடய தீம் இப்படி இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது. என்ன சொல்கிறது, நம்ம ஹைஜீனிக்காக இருக்கிறதுக்கு இதெல்லாம் கம்பல்சரி. முன்னெல்லாம் வந்து கோணிப்பையிலே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பட் இப்போ கோணிப்பை போட முடியாது இல்லை, அது ஆஸ்மா ப்ராப்ளம் வருது, இது ஆஸ்மா ப்ராப்ளம் வருதுன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம கம்பல்சரி இப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா பெரிசா நம்ம ஹாலில் குழந்தைங்க இப்போ தான் பிறந்திருக்கு வளர போகிறாங்கன்னாலும் இதை போட்டுட்டு இதில் நீங்கள் தவழ விட்டிங்கன்னா அந்த முட்டிலாம் ஒன்றுமே ஆகாது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. எனக்கு இதில் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே யாருக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய சின்னது பெரிய சைஸு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதே போல் இது எதுவுமே உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது. அப்புறம் எனக்கு ஒரு ராஜஸ்தானி ஸ்டைலில் வேணும்னாலும் இவ்வளோ பெருசு இருக்குது. நம்ம வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம், அதுக்குள்ளேயே வந்து வந்து இறங்கிட்டே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு ஆர்டர் போடுவோம், அது வந்துகிட்டே இருக்கும், திரும்ப அது போய்கிட்டே இருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா ஹோல்சேல் ஷாப். இது வரைக்கும் இந்த கடையில் நான் கவர் பண்ணாத ஒரு விஷயம், அக்கா காட்டாதீங்கன்னு சொன்ன ஒரு விஷயம், ஏன்னா இதெல்லாம் வந்து கொரியர்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர் பார்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு கிஃப்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுங்க. இப்படி ஓரமாக ஒரு இடத்துல வச்சா கூட அது ரொம்ப அழகாக இருக்கும். நேச்சுரல் ஃப்ளவர் முடிஞ்சால் போட்டு வைங்க, இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் போட்டு வைங்க, இல்லை ஒன்று ஒன்று. இது வந்து செராமிக், அப்புறம் பீங்கான், அப்புறம் வுட்டு, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வெரைட்டியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது, ஆனால் நான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சது இல்லை. ஸோ இந்த வீடியோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க, நான் சொன்னதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லஞ்ச் பாக்ஸஸ்லாம் புதுசு புதுசாக நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு, வாட்டர் பாட்டில்ஸ் நிறைய வந்திருக்கு. இன்னும் நேரில் வந்தீங்கன்னா ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம், பாய்.